முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகள் அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸோ இவர்களுக்கான பாடக்குறிப்புகளும் வந்து வழங்கப்பட்டுதான் வருகிறது. புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தமிழ்நாடுல பார்த்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட தான் உள்ள வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வெளியாகிறது எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு போட்டிருப்போம். யாரும் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அவசரப்படாதீர்கள், அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற தகவலுக்கும் சரி அவசரப்படாதீர்கள், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நிறுத்தி நிதானமாக ஏன் அந்த வார்த்தையை நான் கொடுத்தேன், யாரும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்ஐக்கான அறிவிப்புகள் வெளியாக போகிறது நாளை. ஸோ நாளையிலேருந்து உனக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீ அப்ளை பண்ண போகிற. ஸோ கிட்டத்தட்ட 8/3/2022 ஓகேவா, இப்போ ஓப்பன் ஆகிற அப்ளிகேஷன் உனக்கு முடிய போகிறது 7/4/2022. ஆக மொத்தம் உனக்கு இருக்கக்கூடியது 31 நாட்கள், 31 டேஸ் டைம் பீரியட் இருக்குது உனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா, 31 நாள் டைம் பீரியட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அப்ளை பண்ணும் பொழுது ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம பை சான்ஸ் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுதுன்னா பட்டையை கிட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பரப்பி வச்சுக்கிட்டு, ஓகே சார் நான் ரெடி, நான் ஒன்று வாழ்ந்தால் தாலுக்கு எஸ்ஐயாக வாங்கணும், இல்லைனா எக்ஸாம் முடிச்சுன்னு வீட்லேயே சும்மா எஸ்ஐயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எஸ்ஐயாக இருக்க போகிறது நீ தான் முடிவு பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன் சார், இன்றைக்கே ஆரம்பிச்சிடேன் சார், ஓப்பன் ஆனவுடனே சாமி பூஜை போட்டு போட்டுடலாம் சார், ஏன்னா முதல்லே போட்டால் தான் எனக்கு சீக்கிரமாக எங்கே சென்டர் வரும், எனக்கு கிட்ட சென்டர் வரும். இதெல்லாம் கதையே கிடையாது, எப்போ போட்டாலும் வர்றது தான் வரும், என்ன தான் உருண்டு புரண்டு போனாலும் ஒட்டரை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போ போட்டாலும் நமக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டியது கரெக்டாக கிடைச்சிடும். ஸோ டோன்ட் சீக்கிரமா அப்ளை பண்ண வேண்டாம். நமக்கு வந்து 31 நாட்கள், தட் மீன்ஸ் 1 மந்த் டைம் இருக்கு. இந்த 1 மந்த் டைம்ல நீ என்ன பண்ண போற அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம கடைசியில் ஒன்று அப்ளை பண்ண சொல்லல, பட் நமக்கு ஒரு ஐடியா வரணும்ல, என்னென்னலாம் நாளைக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன மாறுதல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, புதியதாக எதனா சேர்த்துருக்காங்களா, ஏற்கனவே வயதில் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ல வேற எதனா மாறுதல்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்றதெல்லாம் நாளைக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ் வீடியோ நான் போடுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே ஒரு வீடியோ போடுவேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்னலாம் வந்து மாற்று வந்து என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாற்றம்லாம் தெரிஞ்சு முடிச்சோடனே உங்களுக்கு எனக்கு ஒரு 2 டேஸ் இல்லை ஒரு 3 டேஸ் டைம் தாங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த பழசு தான் சார் இருக்கு, புதுசு இல்லை, நான் ப்ரொவிஷன் எப்படி வச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீஷன் தான் இருக்கு, என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் வரும்போது அதை நான் ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்ற ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா முப்படை சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்கள் வந்து தப்பாக அப்ளை பண்ணால் அதை வந்து என்னால் பொறுத்துக்க முடியாது. ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான எரரும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னே ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன்னா அதிகப்படியான பேர் வந்து ரிஜெக்ட் ஆகுறது. இப்போ பாருங்க, 10,391 பேருக்கு கிட்டத்தட்ட செலக்ட் ஆகிட்டு அதில் 9,800 பேருக்கு தான் வந்து ஃபைனலாக போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் முடிச்சுட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணும்போது சில தவறுகள் இருந்தாலும் அந்த தவறும் பட்சத்தில் கூட நம்ம வந்து வேலையை நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் வாங்கணுமா, என்ன பண்ணலாம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட கேட்குதா, எல்லாமே நம்ம கூடிய விரைவில் காக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அப்ளிகேஷனை நாளைக்கு ஓப்பன் ஆனோடனே போய் ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து அப்ளை பண்ணுறதெல்லாம் வேணாம். ஏன்னா ப்ரௌசிங் சென்டருக்காரருடைய வாழ்க்கை கிடையாது இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல வந்தது அவசரப்படாதீர்கள். நாளை அப்ளை பண்ண வேண்டாம், கூடிய சீக்கிரத்தில் அப்ளை பண்ண போறோம். அது வந்து இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கும் கண்டிப்பாக லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால் டைவு செஞ்சு நாளைக்கு மட்டும் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு முடிவோட எஸ்ஐக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிளாஸஸும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சைக்காலஜி பிளஸ் மேக்ஸ். ஸோ எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு ரெடியாக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.